வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டத்தை கடந்த 20ஆம் தேதி பழனியில் நடத்தினோம். அது என்ன போராட்டம் அப்படின்னா, வழக்கமாக நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாஸ்மார்க் வந்து ஊருக்குள்ளே இருக்க இடமாற்றம் பண்ணணும், எங்களுக்கு டாஸ்மார்க் வேண்டாம், மதுபான கடை வேணாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் போராடுறதை பார்த்துருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக காவல் நிலையம் எங்களுக்கு வேண்டாம், காவல் நிலையத்தை இடமாற்றம் செய்யுங்கள்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை பள்ளியில் நடத்தியிருக்கோம். எதுக்காக இந்த போராட்டம், ஏன் இந்த போராட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பழனி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அறுபடை வீடுகளில் உண்டான முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய மிகவும் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பணக்கார கடவுளான முருகன் குடியிருக்கக்கூடிய பழனி திருத்தலம். இந்த பழனிக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இவ்வாறு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கான அடிப்படையான பல்வேறு வசதிகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை நம்பி பல்லாயிரக்கணக்கான சாலையோர வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள், கடைக்காரர்கள் என பலரும் அந்த பழனி கோயிலுடைய கிரிவீதியிலே வியாபாரம் செய்து பிழைத்து வந்தார்கள். இதில் மாற்றுத்திறனாளிகளும் அடக்கம். இவர்கள் வியாபாரம் செய்கிற போது இது பக்தர்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு நபர் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்ததன் விளைவாக பழனி திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய கிரிவீதியிலே முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் சுற்றில் உள்ள கிரிவீதியிலே எந்த இருசக்கர வாகனங்களும் வியாபாரிகளும் வேறு யாரும் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சிட்டாங்க. எந்த வாகனமும் செல்லக்கூடாது, யாரும் உள்ள வியாபாரம் பார்க்கக்கூடாது. பட்டா இடத்தில் கடை வைத்திருப்பவர்கள் கூட அவர்கள் எல்லையிலேருந்து 2 அடிக்கு மேல் வெளியிலே வரக்கூடாது என்று சொல்லி மிக கடுமையான உத்தரவை போட்டு இன்றைக்கு பழனி மாநகரமே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. பழனி முருகனை வைத்துத்தான் பழனியுடைய லட்சக்கணக்கான மக்களும் பிழைத்து வந்தார்கள். பழனி என்பது மிகப்பெரிய புண்ணியத்தலமாக இருந்தாலும் கோயிலை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒருவர்கள் தான் இந்த பகுதி மக்கள். வேறு எந்த வருமானமும் எங்களுக்கு கிடையாது. தொழிற்சாலைகளோ விவசாயமோ இந்த பகுதியில் செலுத்து சிறப்பாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோயிலை நம்பி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க. இது எதுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டுருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷனை பற்றி தானே சொன்னீங்க, இப்போ எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக ஒரு காவல் நிலையம் ஒரு பகுதியில் ஏற்படுத்தப்படுகிறது என்றால் அந்த காவல் நிலையத்துக்குன்னு ஒரு சரகம் என்பது ஏற்படுத்தப்படும். அந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த எல்லைக்கு அப்புறம் போயிட்டால் அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த நடைமுறையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அடிவாரம் காவல் நிலையமானது எங்கே இருக்குது அப்படின்னா, கோயிலுக்கு பக்கத்தில் கிரிவீதியில் இருக்குது. இந்த அடிவாரம் காவல் நிலையத்துடைய கட்டுப்பாட்டில் பாட்டாளி தெரு, குறும்புவட்டி, மருத்துவ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 5000 குடும்பங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கு, அவருடைய எல்லைக்குள்ளே இருக்கு. இந்த 5000 குடும்பங்களில் பல்வேறு பிணக்குகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், அடுதடிகள் வரும், எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, எந்த பிரச்சனையும். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளித்து பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் தேடுவதும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதும் தொடர்கதையாக போயிட்டுருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிரிவீதி முழுவதும் இருசக்கர வாகனங்களோ எந்த வாகனங்களும் வரக்கூடாது என்று தடை வைத்ததன் காரணமாக புகார் அளிக்க வயதானவர்களோ மாற்றுத்திறனாளிகளோ செல்ல முடியாத சூழ்நிலை. குறைந்தபட்சம் ஒரு 400-500 மீட்டர் நடந்து சென்றுதான் இந்த காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் கோயிலுக்கு வரல, கோயிலுக்கு போகலை, எங்கேயும் போகலப்பா, நாங்கள் உள்ளூர்காரங்க, எனக்கு ஒரு பிரச்சனை, நைட்டு 12 மணிக்கு
என்னை வெட்ட வர்றேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல், நைட்டில் என் பொருளை திருடிட்டு போயிட்டான், அப்போ போய் நான் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் எப்படி போவேன்? அப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, பேட்டரி காரில் போங்க, உள்ளே பஸ் வச்சுருக்கோம், பஸ்ஸில் போங்கன்னா நைட்டு 12 மணிக்கு எந்த பேட்டரி கார் ஓடும், எந்த பஸ் ஓடும்? ஃப்ரீ பஸ் தான் இல்லைன்னு சொல்ல எந்த பஸ் ஓடும்? அப்போ இவை அனைத்தும் மிகவும் பொதுமக்களுக்கு மட்டுமில்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் மிக விரோதமான உத்தரவு. அப்போ நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், புகார் அளிக்க வர்றவங்களையாவது உள்ளே விடுங்க, அப்புறம் யாரையுமே விட மாட்டேங்கன்னு இது எப்படி சரியாக இருக்குன்னு கேட்குறோம். அப்போ விடலை, அப்போ விடலையில். பொதுவாக கோயில் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அந்த கோயிலுடைய பாதுகாப்பை நீங்கள் தனியார் செக்யூரிட்டி 300 மேலே வச்சுருக்கீங்களா, அவங்கள வச்சு பார்த்துங்க. ஸ்டேஷன் எங்களுக்கானது, அடிவாரம் காவல் நிலையம் எங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ நீங்கள் ஸ்டேஷனை வெளியில் கொண்டு வந்துருங்க. ஒன்று, ஸ்டேஷனுக்கு போகிறக்கு வழி விடுங்க. அப்படி இல்லையா, ஸ்டேஷனை எங்களுக்கு நாங்கள் வந்து செல்லக்கூடிய ஈஸியான பகுதிக்கு ஸ்டேஷனை இடம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தினோம் கடந்த 20ஆம் தேதி. இந்த போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கலந்துருக்காங்க. இதோடு நாங்கள் விடமாட்டோம். இதுக்கடுத்து தென்மண்டல காவல்துறை தலைவரை சந்திக்க போகிறோம், டிஜிபியும் சந்திக்க போகிறோம். கண்டிப்பாக அடிவாரம் காவல் நிலையம் பொதுமக்கள் அனைவரும் வந்து செல்வதற்கான வழியை ஏற்படுத்துகிற வரை நாம் போராடுவோம். ஏங்க, இதுக்கும் மாற்றுத்திறனாளிக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம்தான், அவங்க ஒன்றும் தனியால் கிடையாது. எல்லா விஷயங்கள்லையும் மாற்றுத்திறனாளிகள் தலையிட வேண்டும். நாளைக்கு உங்களுக்கே ஒரு வெட்டுக்குத்து வாய்ப்பு வச்சு, ஒரு சண்டை சச்சர வாய்ப்பு வச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்டேஷனுக்கு போவீங்க? ஸ்டேஷனுக்கு போகாமல் இருந்துட முடியுமா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல் நிலையத்துக்கு நம்ம போய்த்தே ஆகணும். அப்போ அந்த அடிப்படையில் அடிவாரம் காவல் நிலையத்தை மாற்றச் சொல்லி நடைபெற்ற போராட்ட காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பாருங்கள். இது மாதிரி தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கம் நடத்தி கொண்டே இருக்கும். மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து போராடும் போராடும் என்று சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம். சந்திப்போம்